ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ரெசிபிஸ் தெரியும், பட் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட்டுகள் இருக்கலாம். அதனால் பாய் வீட்டு மட்டன் பிரியாணியில் அதிகமாக மசாலாஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டைரெக்டாக தம் கொடுத்து பண்ணுற பிரியாணியில் வடித்து, ரைஸ் தனியாக வடித்து, மசாலா தனியாக அடித்து, அதுக்கப்புறம் தம் பண்ணி பண்ணுற பிரியாணி. இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். நல்லா பிரியாணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கும். அதனால தான் இது மாதிரி வடித்து பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ், பாக்கெட் ரைஸ் வாங்காதீங்க, லூஸில் விற்கும் அந்தமாதிரி ரைஸ் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு, ரெண்டு வாட்டி கழுவுங்க, அதிகமாக கழுவ கூட, கழுவி ஊற வச்சுடுங்க ரைஸை. 400 கிராம் அளவுக்கு வெங்காயம், 200 கிராம் அளவுக்கு தக்காளி, 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டனு நல்லா பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போதும், 1 கிலோக்கு 2 கிலோ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துங்க. தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க 400 கிராம் வெங்காயத்தை அதிலையும் போட்டுடுங்க. கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டு விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும், போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன் முன்னாடியே உப்பு போடுறோன்னா அது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி, திராட்சை போடுங்க. கூடவே மட்டனில் இருக்கிற கொழுப்பு எதாக இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. கூடவே கொஞ்சம் எடுத்து மிச்சம் வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை அதில் போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு திரும்ப நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்த மட்டன், தக்காளி, புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ போட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு மசாலா மாதிரி தன்மைக்கு வரும், அது வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளிலாம் எல்லாம், இஞ்சி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிரேவி மாதிரி ஒரு தன்மை வந்திருக்கு. இப்போது மட்டன் மசாலா, மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா மட்டன் மசாலா, சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுங்கள். ஆச்சி மசாலாவே நல்லா தான் இருக்கும், அது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, போதும், அதிகமாக தேவையில்லை. பாஸ்மதி ரைஸில் எப்போவுமே 1:2 அளவுக்கு நம்ம தண்ணி வைப்போம். அதில் வந்து 1:1 அப்படின்ற தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 எலுமிச்சை பழம் சாறை நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா கொதிச்சு மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் இன்னொரு பாத்திரத்தில் 1 கிலோ ரைஸ் வடிக்கிற அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. 1 கிலோக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அந்த தண்ணியில் கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் கலர் போட்டுங்க, கேசரி கலர் இல்லைனா ரெட் கலர் போட்டுங்க. அப்போ தான் ரைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும், இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரத்துக்கு முன்னாடி அப்போது ரைஸை போட்டுருங்க. போட்டுட்டு நிறையா நல்லா மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக உதிரியாக கரண்டி விட்டு பார்க்கணும், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். பொறுமையாக எடுத்து பார்த்துட்டு ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக 1-10 நிமிஷம் ரைஸு உள்ளே வெந்தால் போதுங்க. டைம் கூட வச்சு பார்த்துக்கோங்க. 8-10 நிமிஷம் ரைஸ் வெந்தால் போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக அந்த ரைஸு நல்லா கொஞ்சம் வெந்த அளவுக்கு மாதிரி வந்திருக்கும் பெருசாக, ஆனால் வெந்திருக்காது, உள்ளே வெந்த அளவுக்கு அந்த மாதிரி பெருசாக வந்திருக்கும். வந்தோடனே ஆஃப் பண்ணி தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போது மசாலாவில் இருக்கிற உப்பை டேஸ்ட் பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு. மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வடித்த இருந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கோங்க. வடித்த இந்த ரைஸை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு
ரைஸை எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டு கொஞ்சம் அந்த கிரேவிக்கு அடியிலலாம் ரைஸ் போன மாதிரியும் அந்த கிரேவி மேலே வர மாதிரியும் லைட்டாக பொறுமையாக உள்ளே கரண்டி விட்டு லைட்டாக கிண்டி விட்டால் போதும். மட்டன் வெந்ததில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்திருக்கும், அதனால் ரைஸுக்கு தண்ணி பத்தலை. நம்ம வந்து ஒரு 50% அளவு தான் ரைஸு வெந்த அளவுக்கு எடுத்துருந்திருந்தோம், அதனால் இந்த தண்ணி பத்தாது. எப்போவுமே தண்ணி குறையாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தண்ணி கொஞ்சம் நம்ம வடித்த தண்ணியை இதில் ஊற்றலாம். அதாவது நம்ம டைரெக்டாக தம் பண்ணி பிரியாணி செய்யும்போது நம்ம தம் விடுறதுக்காக மூடுவோம்ல, அந்த தம் விடுற டைமில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு லூஸான அளவுக்கு ரைஸு தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கரையாக இருந்ததுன்னா வடித்த தண்ணியை ஊற்றி அப்புறமா தம்முக்கு விட்டுற வேண்டியதுதான். ஒரு 20 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரைஸு எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க ரைஸு கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கும், அதை லைட்டாக ரைஸ் உடையாத அளவுக்கு மேலே இருக்கிறத கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் லைட்டாக பரட்டி விட்டு மூடிட்டு திரும்ப ஒரு 20 நிமிஷம் தம் விடணும். இப்போ பாருங்கள் பிரியாணி சூப்பராக நம்ம நினச்ச மாதிரியே அழகாக வந்திருக்கு, நல்லா ஃப்ளேவராகவும் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எந்தவும் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சட்டியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லா தண்ணியும் இழுத்துருச்சு. நம்ம அவ்வளோ தண்ணி வடித்து அதுக்கப்புறமும் தண்ணி அவ்வளோ தண்ணி இழுத்தணும், ஆனால் எல்லாமே இழுத்து ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக சூப்பராகவே வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு.